பாகிஸ்தான் டீம் சேர்ந்த கேப்டன் ஆன பாபர் அசம் வந்து ரீசெண்டா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, நாங்க மேட்ச் தோத்துட்டாலே போது எங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்க ஃபேன்ஸ் எல்லாமே. பாகிஸ்தான் வந்து மற்ற விளையாட்டோட கிரிக்கெட்டுக்கு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச ஆசியா கப்ல கூட நாங்க தோத்ததுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க எங்களை. நாங்களாச்சும் பரவாயில்ல, ஆசியா கப் ஃபைனல் வரைக்கும் வந்தோம், பட் ஆனா இந்தியா வந்து ஃபைனல் கூட வரல. இந்தியன் ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இந்தியா வந்து குறைவா பேசல. ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட வந்து நம்ம விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிச்சிருவாரு, அதனால விராட் கோலி அடிச்ச செஞ்சுரி தான் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. உங்களை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வின் பண்றதோட பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதான் பாக்குறாங்க, பட் ஆனா நம்ம டீம் அப்படி இல்ல. நீங்க செஞ்சுரியா அடிச்சாலும் அதோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு. வார்னரோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 140க்கு மேல இருக்கு, நீங்க 130ல தான் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. அதே இந்தியன் டீம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் டீம் கேப்டன் ஆனா நம்ம பாபர் அசம் வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதுக்கு ரமேஷ் ராஜா என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து இந்தியா கிடையாது செஞ்சுரியை கொண்டாடுறதுக்கு, நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே நம்மளோட தோல்வியை பத்தி தான் பேசுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பாபர் அசம்னு சொல்லி ரமேஷ் ராஜா சொல்லியிருக்காரு.